பாசத்தில் ஆசைகள் தோரணம் சூடுதம்மா, நெஞ்சம் ஆனந்த மேகத்தில். ஹாய், இன்னைக்கு நம்ம வெயில் நேரம் வந்துடுச்சுனாலே குழந்தைங்களுக்கு நீர் சத்து நிறைந்த காய்கறிகள், கீரை வகைகள், பழங்கள் எல்லாம் கொடுக்கணுங்க. அதில் ஒரு வகை பார்த்திங்கன்னா இந்த காய்கறி தாங்க. இந்த வெள்ளரிக்காவை இன்றைக்கி நான் குழந்தைங்களுக்கு லஞ்சு சாப்பிட்ட பிறகு ஸ்நாக்ஸாக கொடுப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கனால குழந்தைங்களுக்கு மலச்சிக்கல் ப்ராப்ளம் அந்த மாதிரி வராமல் இருக்கவும், ஹீட் ரெடியூஸ் பண்ணக்கூடிய தன்மை இதில் அதிகமாக இருக்கிறனால இதை நான் எப்போவுமே வெயில் டைம் வந்துட்டாலே வீக்லி 2 times எடுத்துகிட்டு போய் குழந்தைங்களுக்கு கொடுப்பேங்க. இந்த வெள்ளரிக்காவுடைய நன்மைகள் பார்த்திங்கன்னா உச்சந்தலம் முதல் உள்ளங்கால் வரை ஏகப்பட்ட நன்மைகள் தரக்கூடிய ஒரு வகையான காயின் பார்த்திங்கன்னா இந்த வெள்ளரிக்காய் தாங்க. இந்த வெள்ளரிக்காய் சாப்பிட்றனால எலும்புகள் வலுவடையுங்க. குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே இதை கொடுத்தீங்கன்னா நம்ம போன்ஸ்லாம் நல்லா குழந்தைங்களுக்கு ஸ்ட்ராங்காகும். விட்டமின் கே இதில் அதிகமாக இருக்கிறனால எலும்பின் அடர்த்தி அதிகரித்து எலும்புகள் வலு பெறுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காயில் தோல் மற்றும் நமது கூந்தலுக்கு மிகவும் நன்மை தரக்கூடிய ஒரு காயின் பார்த்திங்கன்னா இந்த வெள்ளரிக்காய்ங்க. இதை தொடர்ந்து சாப்பிட்றனால முடி வளர்ச்சி நன்றாக இருக்குங்க கண்டிப்பாக. மேலும் சர்மம் பளபளக்கவும் வெள்ளரிக்காய் சாறு நம்ம குடிச்சிட்டு வரனால சர்மத்தில் உள்ள எந்த ஒரு பிளாக் மார்க்ஸாக இருந்தாலும் மறைஞ்சிடுங்க. அது மட்டும் இல்லாமல் மலச்சிக்கல் பிரச்சனை தீர்க்கக்கூடிய தன்மையும் இதில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதுலேருந்து வாயு மற்றும் அஜீர்ண பிரச்சனைகள்லேருந்து நிவாரணம் அளிக்குதுங்க. வெள்ளரிக்காய் சாப்பிட்டா நம்ம உடலில் எடை குறையும்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அது உண்மைதாங்க. ஏன்னா இது நீர் சத்து நிறைந்த காயின்றனால நம்ம உடம்புல இருக்க கெட்ட கொழுப்புகள் எல்லாம் குறைத்து நல்ல ஒரு கொழுப்புகளை கொடுக்கக்கூடிய தன்மை இதில் அதிகமாக இருக்குங்க. இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறனால அதை சாப்பிட்ட பிறகு வயிறு நிரம்பியதோடு மட்டும் இல்லாமல் வீணாக நம்ம எந்த ஒரு கொழுப்பு, கெட்ட கொழுப்பு, எந்த கேஸ்ட்ரிக் எது இருந்தாலும் வெளியேறிடுங்க. அதனால் இதை நீங்கள் ஃபுட்டு சாப்பிட்ட அப்புறம் நீங்கள் எடுக்கிறனால ரொம்ப பெனிஃபிட்ஸ் கூடிய ஒரு காயாக இது சிறந்து விளங்குதுங்க. கண்டிப்பாக இந்த தகவல் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குங்க. கண்டிப்பாக இந்த தகவல் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதுனால ஒரு லைக் அண்ட் ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பை.